பிறகு அவர்களை கோத்திரங்களாக ஆக்கி அவற்றில் மிகச் சிறந்த கோத்திரத்தில் என்னை ஆக்கினார். பிறகு அவர்களை பல குடும்பங்களாக ஆக்கி அவற்றில் குடும்பத்தாலும் ஆன்மாவாலும் சிறந்தவர்களில் என்னை ஆக்கினான். ஜாமியு திருமிதி. அத்னான் சந்ததியினருடைய எண்ணிக்கை பல்கி பெருகிய போது அவர்கள் மழைவளம் பசுமை செழிப்பு மிக்க இடங்களை தேடி அரபு நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்றனர். அப்து ஹைஸ், பக்ரி இப்னு வாயில் மற்றும் தமிம் ஆகிய சந்ததியினர் பஹ்ரைனிலும், ஹனீஃபா இப்னு அலி இப்னு பக் குடும்பத்தினர் யமாமா சென்று அங்குள்ள ஹுஜ்ர் பகுதியிலும் குடியேறினர். ஹுஜ்ர் என்பது யமாமாவின் ஒரு நகரமாகும். பக்ரி இப்னு வாயிலின் ஏனைய குடும்பங்கள் யமாமா, பஹ்ரைன், சைஃப் காலிமா, அதன் அருகாமையுள்ள கடற்பகுதி, ஈராக்கின் கிராமப்புறங்கள் ஆகிய இடங்களில் குடியேறினர். தகலீப் குடும்பத்தவர்கள் ஃபுராத் நதிக்கரையில் குடியேறினர். அவர்களில் ஒரு பிரிவினர் பக்ரு குடும்பத்தாருக்கு அருகில் வசித்தனர். பனு தமிம் குடும்பத்தவர்கள் பசராவிலும் அதன் கிராமப் பகுதிகளிலும் வசித்தனர். சுலைம் குடும்பத்தினர் மதினாவிற்கு அருகாமையில் வசித்தனர். அவர்கள் வாதில் குராவிலிருந்து கைபர் வரை மதினாவின் கிழக்கு பகுதி, அதன் இரு மலைப்பகுதிகள் மற்றும் ஹர்ரா வரை வசித்தனர். அசது குடும்பத்தினர் தீமாக் நகரத்தின் கிழக்கு பகுதியிலும் கூஃபா நகரத்தின் மேற்கு பகுதியிலும் வசித்தனர். அவர்களுக்கும் தீமாகவுக்கும் இடையே தையி கோத்திரத்தைச் சேர்ந்த வஹ்தூர் குடும்பத்தவர்களின் குடியிருப்புகள் அமைந்திருந்தன. அந்த ஊருக்கும் கூஃபாவுக்கும் இடையில் 5 நாட்களுக்கு உரிய நடை தூரம் இருந்தது. திபியான் குடும்பத்தவர்கள் தீமா முதல் ஹவுரான் நகரம் வரையிலும், கினானாவின் சந்ததியினர் திஹாமா பகுதியிலும் வசித்தனர். மக்காவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குறைஷி குடும்பத்தவர்கள் வசித்தனர். அவர்கள் ஒற்றுமையின்றி பலவாறாக பிரிந்து வாழ்ந்தனர். குசையி இப்னு கிலாப் அவர்களை ஒருங்கிணைத்து குறைஷியருக்கென தனிப்பெரும் சிறப்புகளையும் உயர்வுகளையும் பெற்றுத் தந்தார். அடுத்த தலைப்பு, அரபு நாட்டில் ஆட்சி அதிகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஏகத்துவ அழைப்பை தொடங்கிய காலகட்டத்தில் அரபிய தீபகற்பத்தில் ஆட்சி செய்தவர்கள் 2 வகையினராக இருந்தார்கள். 1, முடிசூட்டப்பட்டவர்கள். 2, குடும்பம் மற்றும் கோத்திரங்களின் தலைவர்கள். இவர்களில் முதலாமவர்களான முடிசூட்டப்பட்டவர்கள், இவர்களில் பலர் தனித்து இயங்கும் சுதந்திரம் பெறவில்லை, மாறாக ஒரு பேரரசுக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருந்தனர். அடுத்து குடும்பம் மற்றும் கோத்திரங்களின் தலைவர்கள். முடிசூட்டப்பட்ட அரசர்களுக்குரிய தனித்தன்மையும் உரிமையும் இவர்களுக்கும் இருந்தன. இவர்களில் பெரும்பாலோர் முழு சுதந்திரத்துடன் செயல்பட்டனர், மற்றும் சிலர் ஏதாவது ஒரு அரசரின் பிரதிநிதியாக செயல்பட்டனர். முடியரசர்களின் விவரம் பின்வருமாறு. யமன் நாட்டு அரசர்கள், ஷாம் நாட்டு அரசர்கள், இவர்களை கஸ்ஸானின் குடும்பத்தவர்கள் என வரலாற்றில் கூறப்படுகிறது. ஹீரா நாட்டு அரசர்கள், இவர்களைத் தவிர வேறு சில அரசர்களும் இருந்தனர். அவர்களுக்கு முறையாக முடிசூட்டப்படவில்லை. இந்த அரசர்கள் மற்றும் தலைவர்கள் பற்றி சுருக்கமாக காண்போம். 1, யமன் நாடு. அல் அரபுல் ஆரிபா எனும் அரபியர்கள் சபா கூட்டத்தினர் என யமனில் புகழ் பெற்றிருந்த மிக பழமையானவர்கள். அவர்கள் கிமு 25ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்ததாக அவுர் எனும் நகரில் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் சான்றுகள் கிடைத்துள்ளன. கிமு 11ஆம் நூற்றாண்டில் அவர்களது ஆட்சியும் ஆதிக்கமும் செழிப்படைய ஆரம்பித்தது. அவர்களது காலத்தை பின்வருமாறு பிரிக்கலாம். 1, கிமு 1300 கிமு 620 வரை. 2, கிமு 620 கிமு 115 வரை. 3, கிமு 115 கிபி 300 வரை. 4, கிபி 300 இஸ்லாம் நுழையும் வரை. இவற்றில் 1, கிமு 1300 கிமு 620 வரை. இந்த காலகட்டத்தில் அவர்களது நாடு மயினியா என அழைக்கப்பட்டது.
நஜ்ரானுக்கும் ஹலரமௌத்துக்கும் இடையே உள்ள ஜவுஃப் எனும் பகுதியில் அவர்களது ஆட்சி தோன்றி வளர்ச்சி பெற்று ஹிஜாஸின் வடப்பகுதியான மஹான் மற்றும் உலா வரை பரவியிருந்தது. மயீனிய அரசாங்கத்தின் ஆதிக்கம் அரபிய நாடுகளின் எல்லைகளுக்கு வெளியேயும் விரிவடைந்திருந்ததாக கூறப்படுகிறது. வணிகமே அவர்களது முக்கிய வாழ்வாதாரமாக திகழ்ந்தது. அவர்கள்தான் மஹ்ரப் மகரில் யமனுடைய வரலாற்றில் புகழ்பெற்ற மிகப்பெரும் அணைக்கட்டை கட்டினார்கள். அதனால் அவர்களது நிலங்கள் செழிப்படைந்தன. ஆயினும் அவர்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தாமல் பாவங்கள் புரிந்தனர். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்கள் அல்லாஹுவை நினைப்பதையே மறந்து தாங்களாகவே பாவம் செய்து அழிந்து போகும் மக்களாகிவிட்டார்கள். அல் குர்ஆன் 25:18. இந்த காலகட்டத்தில் அவர்களது அரசர்கள் மஹ்ரிப் சபஹ் எனும் புனைப்பெயரால் அழைக்கப்பட்டனர். அவர்களது தலைநகரம் சிர்வாஹ் ஆகும். மஹ்ரிப் எனும் நகரிலிருந்து வடமேற்கில் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் சன்ஹாவுக்கு கிழக்கே 142 கிலோமீட்டர் தொலைவிலும் அந்த நகரத்தின் சிதலங்கள் காண கிடைக்கின்றன. அந்த நகரம் இன்று குரைபா எனும் பெயரில் அறியப்படுகிறது. இந்த அரசர்களின் எண்ணிக்கை 22-26 வரை இருந்தது. அடுத்து கிமு 620 கிமு 115 வரை உள்ள காலகட்டம். யமன் நாட்டு அரசாட்சி இந்த காலகட்டத்தில் சபா என அழைக்கப்பட்டது. இந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் மஹ்ரிப் என்ற தங்களது புனைப்பெயரை தவிர்த்து விட்டார்கள். அதன் ஆட்சியாளர்களை சபா மன்னர்கள் என அழைக்கப்பட்டது. சிர்வாஹ் என்ற நகருக்கு பதிலாக மஹ்ரப் என்ற நகரை தங்களது தலைநகராக்கிக் கொண்டனர். மஹ்ரப் நகரத்தின் சிதைந்த கட்டடங்கள் சன்ஆ நகரின் கிழக்கே 192 கிலோமீட்டர் தொலைவில் இன்றும் காணப்படுகின்றன. அடுத்து கிமு 115 கிபி 300 வரை உள்ள காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அந்த நாடு முதலாம் ஹிமியரியா அரசு என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. ஏனெனில் ஹிமியர் குலத்தவர் சபாவை வெற்றி கொண்டு தங்களது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். முன்பு அந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் சபா அரசர்கள் மற்றும் தூரைதான் அரசர்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த மன்னர்கள் மஹ்ரபுக்கு பதிலாக ரைதான் என்பதை தங்களது தலைநகராக அமைத்துக் கொண்டனர். ரைதான் நகருக்கு லிஃபார் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அந்த நகரின் சிதைவுக்குள் யர்யம்க்கு சமீபமாக மதூர் என்னும் மலையின் அருகாமையில் காணப்படுகின்றன. இந்த காலத்தில்தான் சபா அரசுக்கு அழிவும் வீழ்ச்சியும் ஆரம்பமாயின. அவர்களின் வணிகங்களும் நசிந்தன. அதற்குரிய காரணங்களாவன: 1. நிப்தி இனத்தவர் ஹிஜாஸின் வடப்பகுதியில் தங்களது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினார்கள். 2. ரோமர்கள் மிஸ்ரு, ஷாம் மற்றும் ஹிஜாஸின் வடப்பகுதியை ஒட்டியுள்ள நகரங்களில் தங்களது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி யமன் நாட்டு அரசர்களின் வியாபாரத்திற்கான கடல் மார்க்கத்தையும் அடைத்துவிட்டனர். 3. அவர்களது கோத்திரங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் தோன்றின. ஆக இந்த 3 காரணங்களால் அவர்கள் ஆட்சி வீழ்ச்சி கண்டது. மேலும் கஹ்தான் வம்சத்தவர்கள் யமன் நாட்டை துறந்து தூரமான நாடுகளில் குடிபெயர்ந்தனர். அடுத்து இறுதி காலகட்டம் கிபி 300 இஸ்லாம் நுழையும் வரை. இந்த காலகட்டத்தில் அந்த நாடு 2 ஹிமியரியா அரசு என அழைக்கப்பட்டது. அப்போது ஆட்சி செய்தவர்கள் சபஹ், தூரைதான், ஹலரத் மௌத், யம்னுத் அரசர்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த காலத்தில் உள்நாட்டு குழப்பங்கள், குடும்ப சண்டைகள், புரட்சிகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்தன. அதன் காரணமாக அவர்களது அரசாட்சி முடிவுக்கு வந்தது. இந்த காலத்தில் ரோமர்கள் அத்தன் நகரை கைப்பற்றினார்கள். ஹம்தான் மற்றும் ஹிமியர் குலத்தவரிடையே இருந்த போட்டியை பயன்படுத்திக் கொண்டு ரோமர்களின் உதவியுடன் ஹபஷியர்கள் முதன் முதலாக கிபி 340 யமன் நாட்டை கைப்பற்றினார்கள். இவர்களின் ஆட்சி கிபி 378 வரை நீடித்தது. அதற்கு பின் அந்த நாடு ஹபஷியர்களின் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரமடைந்து
கிபி 450 அல்லது 451 மாபெரும் வெள்ளப்பிரயம் ஏற்பட்டு அவரது நகரங்கள் பெருத்த சேதமடைந்ததால் நகரங்களை துறந்து பல இடங்களுக்கு சென்று குடியேறினர். இந்த வெள்ள பிரளயத்தை சைலுல் அரீம் என மேன்மைமிகு குர்ஆன் கூறுகிறது. கிபி 523 ஆண்டில் யமன் நாட்டை ஆட்சி செய்த தூ நுவாஸ் என்ற யூத கொடுங்கோலன் நஜ்ரான் வாழ் கிறிஸ்தவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை தொடுத்தான். அவர்களை பலவந்தமாக கிறிஸ்துவ மதத்திலிருந்து மாற்றிட முனைந்தான். அவர்கள் மறுத்ததின் காரணமாக பெரும் அகழ்களை தோண்டி நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதனுள் அவர்களை வீசியிருந்தான். இது குறித்து அல்லாஹ் தனது அருமறையாம் திருமறையில் பின்வருமாறு குறிப்பிடுகிறான். விறகுகள் போட்டு எரிக்கும் நெருப்பு அகல் தோண்டியவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல் குர்ஆன் 85 அத்தியாயம் வசனங்கள் 4-7 வரை. இந்த சம்பவத்தால் கிறிஸ்தவர்கள் மிகவும் கொதிப்படைந்து பழிவாங்க துடித்தனர். எனவே ரோமானிய அரசர்களின் தலைமைக்கு கீழ் ஒன்றிணைந்து யமன் நாட்டின் மீது போர் புரிய ஆயத்தமாயினர். ரோம் மன்னர்கள் ஹபஷியர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கென கப்பல் மற்றும் படகுகளை தயார் செய்து கொடுத்தார்கள். அதன் காரணமாக அரியாத் என்பவன் தலைமையில் ஹபஷாவிலிருந்து 70,000 வீரர்கள் யமன் வந்திறங்கி கிபி 525 ஆண்டு அதனை 2வது முறையாக கைப்பற்றினர். அரியாத் கிபி 549 வரை ஹபஷா மன்னரின் கவர்னராக இருந்தான். அரியாத்தின் தளபதிகளில் ஒருவனான அப்ரஹா இப்னு சப்பாஹ் அல் அஷ்ரம் என்பவன் அரியாதை வஞ்சகமாக கொலை செய்துவிட்டு ஹபஷா மன்னரின் ஒப்புதலுடன் தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டான். இந்த அப்ரஹா தான் இறை இல்லமான காபாவை இடிக்க படையை திரட்டியவன். அவனும் அவனது யானை படையினரும் அஸ்ஹாபுல்